ஹாய் விவர்ஸ், நம்ம இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் கொள்ளுப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு வந்து உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக கரைச்சிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக கொள்ளு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம். வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, 6 இல வரமிளகாய், 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு மல்லி இலை, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி. ஒரு ட்ரை பேனில் எண்ணெய் எதுவும் விடாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அந்த கொள்ளோட கலர் வந்து லைட்டாக ஒரு சிகப்பு கலரில் சேஞ்ச் ஆகும். அதே சமயம் கொள்ளோட வாசனையும் வரும். அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், கொள்ளை நல்லா வறுத்தாச்சு. கொள்ளு வந்து வறுக்கும்போது அது கருகிடக்கூடாது, அதனால் பார்த்து கவனமாக வறுத்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். இது வந்து ஒரு 3 அல்லது 4 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து வெந்துடுச்சு. நான் தனியாக தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளோட தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் வந்து நம்ம கொள்ளு ரசம் வைக்கலாம். கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வடச்சட்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாதான் கொள்ளு பருப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே வரக்கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு போட்டுக்குங்க. அது கூடவே வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற கொள்ளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பிறுபிறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொள்ளுப்பருப்பை தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்குங்க. இப்போ இந்த தாளித்ததை கொள்ளுப்பருப்பில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ டேஸ்டியான கொள்ளுப்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.